இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பாக்கியலட்சுமி சீரியலில் இன்றைக்கி ஒரு வழியாக வந்து பாக்கியாவுக்கு ஒரு வந்து ஒரு கண்ணு முன்னாடி ஒரு ஞானோதயம் வந்துருச்சு. இந்த வீட்டை விட்டு கிளம்பும் போது இருந்ததை விட இப்போ அதிகமாக வந்து கோபி நடந்துக்கிட்ட விதம், அதாவது வந்து இவங்க வெளில வந்ததுக்கப்புறம் கூட வந்து ஏதோ கில்ட் ஆக்கி இவங்களை குற்ற உணர்ச்சி ஆகி உனக்காக அந்த உன்னால் அந்த குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படுதுப்பா, கிளம்பி வா, என்ன நினச்சிட்டு இருக்கா, நான் உன வெளில போகணும்னு சொல்லலையே, நீயா தான் வெளில போன அப்படின்ட்டு இப்போ வந்து சில சமயத்தில் நம்ம தப்பெல்லாம் செய்வோம், இருந்தாலும் நம்ம திருத்திக்கிறது ஒரு வாய்ப்பு கிடைக்குமோ திருத்திக்கணும் அப்படின்ன உடனே இவங்க கடுப்பாயிட்டாங்க. நான் தப்பு பண்ணையோ, நீ பண்ண தப்புக்கு கோவப்பட்டு நான் வெளில வந்தா, நீ ஏதோ நல்ல யோக்கிய மாதிரி பேசுகிறேன்னு ஒரு மாதிரி ஒரு பார்வையை பார்த்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இவர் வந்து ராதிகா பேரை சொல்லி சத்தியம் பண்ணி கடைசியில் வந்து வெளில போங்கன்னு உங்களுக்கு சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் வந்து இப்போ அந்த கடலுக்கெல்லாம் போயிட்டு இவர் வந்து ரொம்ப காலமாகவே மோசம்தான், ரொம்ப நாளாகவே எழிலுக்கு எல்லா விஷயமும் தெரியும், அவரும் சொல்லாமல் தான் அவர் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டுருங்கெல்லாம் புரிஞ்சதுக்கு பிறகு இந்த ஆளே நமக்கு வேணாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணி அந்த ஹியரிங் வந்துச்சுல, கோர்ட் ஹியரிங், அதை மட்டும் கையில் எடுத்து இவங்க கையில் தானே இருக்குது, நாளை கிளம்பி கோர்ட்டுக்கு போயிட்டு மூஞ்சியில் விட்டுருந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் கோர்ட்டுக்கு போகிறேன், நீ கிளம்பி வந்துரு தம்பி, எனக்கு நீயே தேவையில்லை, விவாகரத்துக்கு விவாகரத்தாவே இருந்துட்டு போகுது, நீ சந்தோஷமா ராதியா கூட வாழி, இல்லைனா ராதா கூட வாழி, யார் கூட வேணாலும் வாழ்ந்துக்கோ, உன் குடும்பத்தை நீயே பார்த்துக்கோங்கிற மாதிரி சொல்லிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். ஆனால் குடும்பத்தை பார்த்துக்கங்கிற விஷயத்த அவங்க சொல்ல மாட்டாங்க. ஆனால் அட்லீஸ்ட் கோபியை விட்டு மொத்தமாக விலகி வந்து கோபிக்கு டிவோர்ஸையும் கொடுத்து விட்டுட்டு, எனக்கு நீ தேவையே இல்லை, நீ இல்லாமல் என் வாழ்க்கையில் சந்தோஷமாக தான் இருப்பேன், நீ தான் எனக்கு வாழ்க்கையில் இருந்த பெரிய ஒரு தரித்திரமே என்னை இறக்கி கீழே வச்சதே நீ தான் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி இடத்துக்கு வருவாங்க, அடுத்து இந்த கோர்ட் ப்ரொசீடிங்லாம் போவாங்க பாக்கியான்னு நினைக்கிறீங்களா, இல்லை பாக்கியா அடுத்து என்ன செய்யணும்னு உங்களுக்கு தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள்